2024 இருபத்தி நான்கு பாரா சுக்மா விளையாட்டுப் போட்டி மாற்றுத்திறன் திருமணம் குடும்பம் நேரமின்மை போன்றவற்றை காரணமாக கூறாமல் அதனை கடந்து பாரா சுக்மா விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று குவித்திருக்கின்றார் நாட்டின் அம்பைதல் வீராங்கனை கே திலகவதி குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சரியான நேர நிர்வகிப்பு மற்றும் விடா முயற்சி ஆகியவை தம்மை அம்பைதல் போட்டியில் வெற்றியாளராக உருவாக்கியுள்ளதாக கூறுகின்றார் கிடாவைச் சேர்ந்த இந்த சாதனை பெண்மணி எண்ணங்களை ஒன்றிணைத்து கூர்ந்த பார்வையைக் கொண்டு அம்பெய்தும் இந்த விளையாட்டுப் போட்டி தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அது சீரிய இலக்கின் மூலம் தமக்கு வாழ்க்கை பாடத்தை போதிப்பதாகவும் தளபதி குறிப்பிட்டுள்ளார் பிறவியிலேயே கால்களில் பாதிப்பை கொண்டதால் சிகிச்சையின் வழி செயற்கை கால் கொண்டு போட்டிகளில் பங்கேற்று வரும் இவருக்கு கணவர் மற்றும் மகனின் ஒத்துழைப்பும் பெரிய பலமாகி உள்ளது கல்யாணம் ரொம்ப பேர் வந்துட்டு வந்துட்டு வந்து சிரமப்படுவாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த அச்சரிக்கு வந்துட்டு போ நீ சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க என் ஹஸ்பண்டும் என்னோட மகனும் வந்துட்டு ட்ரெயினிங் இடத்துல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க எனக்காக காலையில் போனேன்னா சாயங்காலம் வந்துட்டு ஆறு மணி வரைக்கும் இல்லை அஞ்சு மணி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க எட்டு வயது மகனின் அன்புக்குரிய தாயாரான திலகவதி இதுவரை மூன்று பாரா சுக்மா போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் அன்று தொடங்கிய அவரின் சாதனைகள் இன்று சரவா கூச்சிங் மண்ணிலும் தொடர்கின்றன நேரமில்லை வாய்ப்பில்லை என்பதை எப்போதும் காரணமாக கூறாமல் கிடைக்கும் நேரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள பாரா விளையாட்டாளர்கள் மட்டுமல்ல அனைவராலும் முடியும் என்பதை தமது வாழ்க்கையின் மூலம் திலகவதி மெய்ப்பித்திருக்கின்றாா்